हाई फ्रेंड्स वनकम इत टीएनबीसी पौराणिकल यूट्यूब चैनल चेनल इंब वीडियो पाकपोना पता समल पुस्तक नवनर अत्य मुख्य कोशिन् पाकपो वीडियो लास्ट स्किपन फा पांग वा वीडियो कोल फर्स्ट कोशिन् उयर्ंग अदन तलमेंट इंटो उयर्ंग अंगना नव அதோட தலைமையகம் எங்க இருக்குன்னா புதுடில்லி இந்த அரசாங்க அமைப்பு இருக்கு பாத்தீங்களா இதோட நிர்வாகம் பத்தி எந்த பகுதி கூறுதுனா பகுதி 5ல நடுவண அரசுன்னா மத்திய அரசு அந்த மத்திய அரசோட நிர்வாகம் பத்தி எந்த பகுதியில் கூறியிருக்காங்கன்னா பகுதி 5ல வந்து கூறியிருக்காங்க அந்த சட்டப்பிரிவு எதுனா 52ல இருந்து 78 வரைக்கும் மத்திய அரசோட நிர்வாகம் பத்தி கூறியிருக்காங்க அந்த பகுதியும் சட்டப்பிரிவும் கேட்பாங்க நல்லா பாத்துக்கோங்க பகுதி 5ல சட்டப்பிரிவு எது 52ல இருந்து 78 வரைக்கும் எதை பத்தி கூறுது மத்திய அரசோட நிர்வாகம் பத்தி கூறுது மத்திய அரசு நடுவண அரசு எல்லாம் ஒண்ணுதான் அடுத்த ரெண்டாவது क्वेश्चन நடுவண அரசு மூன்று அங்கங்களை கொண்டுள்ளது அது என்னன்னலாம் நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை இது எல்லாமே நடுவண அரசோட மூன்று அங்கங்கள் இந்த சட்டமன்றம் இருக்கு பாத்தீங்களா அந்த சட்டமன்றம் தான் சட்டமன்றத்து கீழ எது இருக்குன்னா நாடாளுமன்றம் வந்து வரும் இந்த நாடாளுமன்றம் வந்து ரெண்டு அவைகளை கொண்டுள்ளது அது என்னன்னா ராஜ்யசபை லோக்சபா இந்த ராஜ்யசபைனா என்னன்னா மாநிலங்களவை லோக்சபானா மக்களவை அந்த ராஜ்யசபையில இந்திய மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 238 உறுப்பினர்கள் மொத்தம் வந்து 250 உறுப்பினர்கள் இதுல 238 உறுப்பினர்கள் வந்து இந்திய மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அதுக்கு அடுத்து 12 பேர் யாரால் நியமிக்கப்படுறாங்கன்னா குடியரசுத் தலைவரால இந்த ராஜ்யசபைக்கு வந்து நியமிக்கப்படுறாங்க அடுத்து லோக்சபால வந்து 543 பேர் வந்து மக்களால நியமிக்கப்படுறாங்க 2 பேர் வந்து குடியரசுத் தலைவரால அதாவது ஆங்கிலோ இந்தியர்கள் 2 பேரை வந்து குடியரசுத் தலைவர் லோக்சபாக்கு வந்து நியமிக்கிறார் இதெல்லாம் பாத்துக்கோங்க அதுக்கு அடுத்து மூணாவது क्वेश्चन இந்திய குடியரசுத் தலைவர் பத்தி பார்க்க போறோம் இந்திய குடியரசுத் தலைவர் நடுவண அரசோட பேரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யானா இந்திய குடியரசுத் தலைவர் மத்திய அரசோட பேரளவில் நிர்வாகம் அதிகாரம் பெற்றவர் யாரு இந்திய குடியரசுத் தலைவர் இவர் தான் நம்ம நாட்டோட முதல் குடிமகன் அதுக்கு அடுத்து முப்படைகளோட தலைமை தளபதியும் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள்தான் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி நடுவண அரசின் நிர்வாக அதிகாரங்களை வந்து செயல்படுத்துகிறார் யாரு இந்திய குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின்படி 53வது சட்டப்பிரிவின்படி இந்திய குடியரசுத் தலைவருக்கு அதுக்கான தகுதிகள் என்னன்னா முதல்ல 35 வயது நிரம்பியவரா இருக்கணும் அதுக்கடுத்து நடுவண மாநில உள்ளாட்சி அமைப்புகளை ஊதியம் பெறும் பதவியில் வந்து இருக்கக்கூடாது அடுத்து பாராளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது அவ்வாறு இருந்தாங்கன்னா அந்த அவங்க வந்து குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கும் போது அந்த உறுப்பினராக இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த பதவி வந்து காலியானதாக அறிவிக்கப்படும் அதுக்கடுத்து மக்களவை உறுப்பினராவதுக்கான தகுதி வந்து பெற்றிருக்க வேண்டும் யார் இந்திய குடியரசுத் தலைவர் இதோட இதெல்லாமே தகுதிகள் இந்திய குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் அதுக்கடுத்து குடியரசுத் தலைவரோட இல்லம் எங்கே இருக்குன்னா புதுதில்லியில் இருக்க ராஷ்டிரபதி பவன்ங்கிற இடத்துல தான் குடியரசுத் தலைவரோட இல்லம் இருக்குது மொத்தம் வந்து மூணு இடம் ஒன்று வந்து புதுடில்லியில் இருக்க ராஷ்டிரபதி பவனில் தான் இப்போ இருப்பாங்க வஸ்து கோதடம் எங்கே போயிட்டு இருப்பாங்கன்னா சிம்லாவில் இருக்க ரிட்ரீட் கட்டடம் அடுத்து ஹைதராபாத்தில் இருக்க ராஷ்டிரபதி நிலையம் இது எல்லாமே குடியரசுத் தலைவர் இல்லங்க தான் மூணு பார்த்துக்கோங்க அடுத்து தேர்தல் குடியரசுத் தலைவரோட தேர்தல் எப்படி நடக்கும்னா ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுவத்தால் தேர்ந்தெடுக்கப்படுவார் யாரு இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திய குடியரசுத் தலைவரோட பதவி காலம் எத்தனைனா 5 ஆண்டுகள் இந்திய குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் எப்படின்னா 77 சட்டப்பிரிவு 77 நடுவண அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கைகளையும் குடியரசுத் தலைவரின் பெயராலே மேற்கொள்ளப்பட வேண்டும் 77 சொல்லுதுன்னா நடுவண அரசு அதோட மத்திய அரசோட ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பேரில் தான் மேற்கொள்ளப்பட வேண்டும்னு சொல்லி சட்டப்பிரிவு 77 வந்து சொல்லுது அதுக்கடுத்து பிரதம அமைச்சர் மற்ற எல்லா அமைச்சர்களும் யார் நியமிக்கா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்காங்க சாரி நியமனம் செய்து வைக்காங்க அதுக்கடுத்து ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் வந்து இவருடைய உரையாடல் தான் துவங்குது ஆண்டோட முதல் நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறும் பார்த்தீங்களா அப்போ வந்து குடியரசுத் தலைவர் தான் முதல்ல வந்து உரையாற்றி தொடங்கி வைப்பாங்க அதுக்கடுத்து ஆண்டுக்கு 2 முறை வந்து நாடாளுமன்றத்தை வந்து குடியரசுத் தலைவர் கூட்டுகிறார் எத்தனை முறை பார்த்துக்கோங்க 2 முறை அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே மசோதா வந்து சட்டமாக்கப்படும் அடுத்து மக்களவையை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு நம்ம குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அதுக்கடுத்து வரவு செலவு திட்டத்தினை அனுமதி பெற்ற பிறகுதான் நிதியமைச்சர் வந்து அந்த வரவு செலவு திட்டத்தினை வந்து தாக்கல் செய்வாங்க
அவசர கால நிதி, அதுக்கடுத்து குடியரசுத் தலைவர் தான் அவசர கால நிதி வந்து இருக்குது. அடுத்து மானிய கோரிக்கைகளுக்கு பரிந்துரை செய்யறதுக்கும் குடியரசுத் தலைவர் என்ன செய்யணும், பரிந்துரை செய்யணும். அதுக்கடுத்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவினை அமைக்கிறார். யாரு? குடியரசுத் தலைவர் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நிதிக்குழுவினை அமைக்கிறார். அடுத்து 72 சட்டப்பிரிவு 72-ன் படி ஒருவரோட தண்டனையை குறைக்கவோ மன்னிப்பு வழங்கவோ யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. என்ன சட்டப்பிரிவின்படி? 72வது சட்டப்பிரிவின்படி. அடுத்து சட்டப்பிரிவு 53(2)ன்படி பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியா யார் இருக்கானா குடியரசுத் தலைவர். எந்த பிரிவின்படி? சட்டப்பிரிவு 53(2)(2)ன்படி குடியரசுத் தலைவர் வந்து பாதுகாப்பு படையோட தலைமை தளபதியா இருக்காங்க. அதுக்கடுத்து வெளிநாடுகளுக்கான தூதர்களை யார் தான் நியமிக்கா? குடியரசுத் தலைவர் அவங்க தான் நியமிக்காங்க. அதுக்கடுத்து நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் வந்து 352 வந்து நெருக்கடியை நிலையை அறிவிக்கும் அதிகாரம். அதுக்கடுத்து மாநில அரசை கலைக்க வந்து 356, நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் வந்து 360. இது எல்லாத்துக்குமே யாருக்கு அதிகாரம் இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. நிதி நெருக்கடி 360, அதுக்கடுத்து வந்து தேசிய நெருக்கடி வந்து 352. அதுக்கடுத்து கேரளாலையும் பஞ்சாப்லேயும் 9 முறை எந்த யாருடைய ஆட்சி நடைபெற்றிருக்கு? குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றிருக்கு. ரெண்டு மாநிலத்தையும் பார்த்துக்கோ, கேரளாலையும் பஞ்சாப். எத்தனை முறை? 9 முறை. அடுத்து குடியரசுத் தலைவர் எப்பெல்லாம் நீக்கம் செஞ்சானா, இப்போ குடியரசுத் தலைவர் வந்து வேலையை விட்டு பணி தொடர்பு செய்ய போகிறாங்கன்னா அந்த கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து வழங்கணும். அதுக்கடுத்து குடியரசுத் தலைவர் மேலே அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டின்படி வந்து பதவி நீக்கம் செய்யலாம் குடியரசுத் தலைவர். அது எந்த சட்டப்பிரிவின்படினா சட்டப்பிரிவு 61-ன்படி குடியரசுத் தலைவர் வந்து அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்பட்டாங்கன்னா அவரை வந்து பதவி நீக்கம் செய்யலாம், 61வது சட்டப்பிரிவின்படி. அதுக்கடுத்து இந்த குற்றச்சாட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நாடாளுமன்றத்தில் இரு அவையில் என்ன செய்யணும், தீர்மானம் வந்து கொண்டு வரணும். தீர்மானம் கொண்டு வரும்போது அந்த அவையில் இருந்து வருகை வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் நாங்கள ஒரு பங்கு குறையாமல் வந்து அந்த தீர்மானத்துக்கு வந்து ஆதரவு தரணும். அப்போ தான் என்ன செய்யணும், அந்த அப்போ தான் குடியரசுத் தலைவரை வந்து நீக்கம் செய்ய முடியும். பார்த்துக்கோங்க சட்டப்பிரிவு, பார்த்துக்கோங்க 61வது சட்டப்பிரிவின்படி. அதுக்கடுத்து துணை குடியரசுத் தலைவர் பற்றி பார்க்க போகிறோம். 63வது பிரிவின்படி நாட்டோட 2வது உயர்ந்த பதவி யார் வைக்காங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். 8வது சட்டப்பிரிவு பார்த்துக்கோங்க, 63வது சட்டப்பிரிவின்படி. அதுக்கடுத்து துணை குடியரசுத் தலைவர் ஆகுதுன்னா 35 வயது வந்து நிரம்பியராக இருக்கணும். அடுத்து மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதியை பெற்றிருத்தல் வேண்டும். நம்ம பார்த்தோம் குடியரசுத் தலைவருக்கு வந்தாங்கிறதுக்கு மக்களவை உறுப்பினருக்காக தகுதியை பெற்றிருக்கணும், துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதியை பெற்றிருக்கணும். வயது 35 தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் செய்யக்கூடாது, ஊதியம் பெறும் பதவியில் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து இவரும் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறான்னா மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. எந்த சட்டப்பிரிவின்படினா 66(1)ன்படி மறைமுக தேர்தல் மூலமாக யார் தேர்ந்தெடுக்காங்க, துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. அடுத்து இவர்களோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னா 5 ஆண்டுகள். அதுக்கடுத்து புதிய குடியரசுத் தலைவரோட பதவி வந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த குடியரசுத் தலைவர் வர வரைக்கும் அவரே வந்து பதவி வைக்கலாம். ஆனால் புதிய துணை குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கும் வரைக்கும் யார் வந்து துணை குடியரசுத் தலைவராக இருப்பாங்கன்னா மாநிலங்களவையோட துணைத் தலைவர் தான் துணை குடியரசுத் தலைவரோட பணிகளை செய்வாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ வந்து புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அப்போ அந்த பதவி வந்து காலியாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த பணிகளை யார் செய்வாங்கன்னா மாநிலங்களவையோட துணைத் தலைவர். மாநிலங்களவை பார்த்து பார்த்தீங்களா, ராஜ்யசபை பார்த்தீங்களா, அந்த சபையோட துணைத் தலைவர் அவங்க தான் அந்த துணை குடியரசுத் தலைவரோட பணிகளை வந்து செய்வாங்க. அதுக்கடுத்து மக்களவையின் ஒப்புதல் மாநிலங்களவையில் பெரும்பான்மை நிறைவேற்ற தீர்மானத்தின் மூலம் பதவி நீக்கம் செய்யலாம். இந்த குடியரசுத் தலைவர் இருக்காங்க, துணை குடியரசுத் தலைவரை மக்களவை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கணும், மாநிலங்களவையில பெரும்பான்மையை நிறைவேற்றி தீர்மானம் கொண்டு வந்தது மூலமா யாரை இது பண்ணலாம், நீக்கம் செய்யலாம், துணை குடியரசுத் தலைவர் வந்து நீக்கம் செய்யலாம். இந்த தீர்மானம் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, இந்த தீர்மானம் கொண்டதுக்கு முன்னாடியே குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னாடியே நான் அப்படி கொண்டு வரப்போன்னு சொல்லி இந்த அறிவிப்பை யாருக்கு வழங்கணும், துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து வழங்கணும். எத்தனை நாட்களுக்கு முன்னாடி? 14 நாட்களுக்கு முன்னாடியே. அதுக்கடுத்து துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவையின் தலைவராக உள்ளார். மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபான் பார்த்தீங்களா, அதோட தலைவர் யாரு? துணை குடியரசுத் தலைவர். அதுக்கடுத்து குடியரசுத் தலைவர் இல்லாத போது அதிகபட்சம் 6 மாதம் அவருடைய பணிகளை வந்து செய்யலாம் துணை குடியரசுத் தலைவர் வந்து. குடியரசுத் தலைவர் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அந்த பதவியை வந்து துணை குடியரசுத் தலைவர் எவ்வளோ மாதம் பணிகளை செய்யலாம், 6 மாத காலம் வந்து குடியரசுத் தலைவர் பதவியை வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து செய்யலாம். அதுக்கடுத்து மாநிலங்களவை சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் சட்டப்பிரிவு 100-ன்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம். இப்போ மாநிலங்களை வந்து சட்ட மசோதா கொண்டு வராங்க வச்சுக்கோங்க, அதில் வந்து வாக்கெடுப்பு எடுக்காங்க, அதில் வந்து 2 வாக்குமே என்ன செஞ்சுன்னா சரிசமமாக இருக்குது, அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து வாக்களித்தாதான் அது கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் வாக்களிக்கலாம், துணை குடியரசுத் தலைவர் வந்து தன்னோட வாக்கை வந்து அளிக்கலாம். எந்த சட்டப்பிரிவின்படினா சட்டப்பிரிவு 100-ன்படி வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து வாக்களிக்கலாம். அடுத்து 5வது குவஸ்டின்,
குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது பணிகளை செயலாற்றுவது குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாக இருக்கு, துணை குடியரசுத் தலைவரும் பதவி காலியாக இருந்துச்சுன்னா அவங்களோட பணிகளை யார் செய்யலாம்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து செய்யலாம். இந்த முறை வந்து ஏற்கனவே ஒரு டைம் நடந்திருக்கு. எந்த வருஷம்னா 1969 அப்போ வந்து எந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த பதவிகளை ஏற்றாங்கன்னா நீதிபதி எம் ஹிதயத்துல்லா. எந்த வருஷம் 1969. அடுத்து பிரதம அமைச்சர். பிரதம அமைச்சர் யாருன்னா பிரதமர், பிரதமர் தான் பிரதம அமைச்சர்னு சொல்லுவோம். சட்டப்பிரிவு 74(1)படி குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும். மத்திய அமைச்சரவை குழு தலைவர் யாரு? நம்ம பிரதம அமைச்சரை. குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அதுக்கடுத்து அறிவுரை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும். இது என்ன சட்டப்பிரிவு படினா 74(1)படி. அதுக்கடுத்து பிரதம அமைச்சரோட பதவி வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறைன்னா இங்கிலாந்து நாடாளுமன்றத்தோட பேர் தான் இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு. ஏன்னா இங்கிலாந்து நாடாளுமன்றம் எங்கே இருக்குன்னா வெஸ்ட்மின்ஸ்டரில் வந்து இருக்குது. அதை வச்சு தான் அந்த பிரதம அமைச்சரோட அந்த பதவி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது கேட்கலாம். அதுக்கடுத்து மக்களவையின் பெரும்பான்மை கட்சி தலைவரே பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மக்களவை இருக்கு பார்த்தீங்கன்னா லோக்சபை, அதில் வந்து பெரும்பான்மை கட்சி ஒரு கட்சி வெற்றி பெற்று பெருமை பெற்றிருக்கும் பார்த்தீங்களா, அந்த தலைவரை தான் என்ன குடியரசுத் தலைவர் என்ன நினைக்கிறாரு, பிரதம அமைச்சர் அதாவது பிரதமராக வந்து நியமிக்கிறார். அமைச்சர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். யார் வந்து தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள்? அமைச்சர்கள். அடுத்த கொஸ்டின், சட்டப்பிரிவு 78 வந்து பிரதம அமைச்சரோட கடமைகள் பற்றி கூறுவது. பிரதம அமைச்சரோட கடமைகள் பற்றி கூறுவது எந்த சட்டப்பிரிவு? சட்டப்பிரிவு 78. அடுத்தடுத்து குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார்? பிரதமர். பிரதமரோட கடமைகள் வந்து 78 கூறுது. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார்? பிரதம அமைச்சர். நாட்டின் உண்மையான தலைவர் பேரளவில் தலைவர் யார்? குடியரசுத் தலைவர் பார்த்தோம். நாட்டோட உண்மையான தலைவர் யார்? நம்ம பிரதமர் அவர்கள் தான். அதுக்கடுத்து மாநாடு நடக்கும் பார்த்தீங்களா, அதுக்கடுத்து காமன்வெல்த் சார்க் நாட்டு மாநாடு இது எல்லாமே இந்தியா சார்பாக பிரதிநிதியாக பங்கு கொள்பவர் யார்? நம்ம பிரதமர் அவர்கள் தான். அதுக்கடுத்து ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களை எவ்வளோ சதவீதம் வந்து அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்கணும்? 15% மட்டும்தான் அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து இவரோட ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சரே நியமிக்கிறார். யார் ஆலோசனைப்படி? பிரதமரோட ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் எதை அமைக்கிறார்? அமைச்சரவையை வந்து நியமிக்கிறார். அதுக்கடுத்து 7வது கொஸ்டின், நடுவண் அமைச்சர்களோட வகைகள். நடுவண் அமைச்சர்கள் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. என்னன்னா காபினெட் அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். அடுத்து 8வது கொஸ்டின், நிர்வாகத்தின் மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்புக்கு தான் என்ன பேரு? காபினெட் அமைச்சர்னு சொல்லி பேர். நிர்வாகத்தோட மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களோட முறைசாரா அமைப்புக்கு என்ன பெயர்? காபினெட் அமைச்சர்கள் பெயர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கத்தோட பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை, உள்துறை இதை பற்றிய முக்கிய முடிவுகளை எல்லாம் இந்த காபினெட் அமைச்சர்கள் தான் எடுக்காங்க. அதுக்கடுத்து 9வது கொஸ்டின், அழைப்பு விடுத்தால் மட்டுமே அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் யாருன்னா இராசாங்க அமைச்சர்கள். இராசாங்க அமைச்சர்கள் வந்து அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் இதில் கலந்து கொடுவாங்க, அமைச்சரவை கூட்டத்தில் வந்து கலந்து கொடுவாங்க. அது 10வது கொஸ்டின், ஈரவை சட்டமன்றம் என்று அழைக்கப்படுவது எது? நாடாளுமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் தான் எவ்வாறு அழைக்கப்படுது? ஈரவை சட்டமன்றம் சொல்லி அழைக்கப்படுது. ஏன்னா அங்கே என்ன இருக்குது? மாநிலங்களவை, மக்களவை இருக்குது. அடுத்து 11வது கொஸ்டின், மாநிலங்களவை. மாநிலங்களவைக்கு இன்னொரு என்னது? ராஜ்யசபா. இதில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க? 250 உறுப்பினர்கள். இதில் 238 பேர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுதாங்கன்னா மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுதாங்க. எப்படின்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச உறுப்பினர்கள் மூலமாக 238 பேர் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுதாங்க. அதுக்கடுத்து மிச்சம் 12 பேர் யார் தேர்ந்தெடுக்கப்படுதாங்கன்னா குடியரசுத் தலைவர். அவங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை, சமூக சேவை இருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் சிறந்தவர்களை யார் தேர்ந்தெடுப்பா? குடியரசுத் தலைவர் வந்து 12 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கணும்னா 30 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து எந்த அரசாங்கத்திலையும் செய்யக்கூடாது, ஊதியம் பெறக்கூடாது, மக்களவை அடுத்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. இந்த மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு இதுக்கு எல்லாமே தகுதிகள். அடுத்து இந்த மாநிலங்களவை இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நிரந்தரவை. இதோட பதவி காலமித்தனா மொத்தம் 6 ஆண்டுகள். இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு பெறுகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். உறுப்பினர்களை எவ்வளோ? 1/3 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஓய்வு பெறுகின்றனர். அதுக்கடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலமாக தான் இந்த உறுப்பினர்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்படுதாங்க. அடுத்து 12வது கொஸ்டின், நிதி மசோதாவை எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? நிதி மசோதாவை எங்கே மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியும்னா மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். இந்த நிதி மசோதாவை வந்து மாற்றவோ இது பண்ணவோ யாருக்கு அதிகாரம் கிடையாதுன்னா மாநிலங்களவைக்கு வந்து அதிகாரம் கிடையாது.
அடுத்து மாநிலங்களவையில் வந்து 14 நாட்களுக்கு ஒப்புதலிக்கவில்லையே அதிக சட்டமைகள் இந்த நிதி மசோதா வந்து மாநிலங்களவைக்கு வந்து 14 நாட்களுக்குள்ளாட்டி இதுக்கு வந்து மாநிலங்களவை வந்து ஒப்புதல் அளிக்கலாட்டி அதுவே என்ன ஆயிரும் சட்டமாகிவிடும் இந்த மாநிலங்களவை வந்து எதுவும் செய்ய முடியாது. அது 13வது கொஸ்டின் இந்த மக்களவை உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. இதில் வந்து மொத்த உறுப்பினர்கள் வந்து 552 பேர். இதில் 530 பேர் வந்து மாநிலங்களிலிருந்தும் 13 பேர் யூனியன் பிரதேசத்திலிருந்தும் 2 ஆங்கிலோ இந்தியர்கள் யாரால் நியமிக்கப்படுதாங்கன்னா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுதாங்க. தற்போது வந்து எத்தனை உறுப்பினர்கள் வந்து மக்களவையில் இருக்காங்கன்னா 545 பேர் வந்து இருக்காங்க. இதுக்கு வந்து தகுதி என்னன்னா 25 வயதுக்கு குறைவுடையவராக இருக்கக்கூடாது, 25 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து எந்த அரசு அலுவலகங்களும் செய்யக்கூடாது, ஊதியம் வரக்கூடாது. அடுத்து மக்களவை இந்த கலைக்கு அதிகாரம் யாருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த சபையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், இந்த மக்களவை அதாவது லோக்சபால மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். அடுத்து 14, தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு எத்தனை உறுப்பினர்கள் போயிருக்காங்கன்னா மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள் போயிருக்காங்க, மக்களவைக்கு 39 உறுப்பினர்கள். ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க, மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள், 39, மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள் நம்ம தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்காங்க. அது 15, சபாநாயகர் பற்றி பார்க்க போகிறோம். சபாநாயகர் யார்னா மக்களவையோட தலைவர், மாநிலங்களோட தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர், மக்களோட தலைவர் யார், சபாநாயகர். இவங்க வந்து மக்களை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகிறார். யார், சபாநாயகர். ஏற்கனவே மக்களை உறுப்பினர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களால தேர்ந்தெடுக்கப்படுறதுதான் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து புதிய சபாநாயகர் வரும் வரை பதவி வைக்கலாம். இந்த சபாநாயகர் வந்து புதிய இவரோட காலம் முடிஞ்சிச்சு, அடுத்து புதிய சபாநாயகர் வந்து நியமிக்க போகிறாங்கன்னா அது வரைக்கும் அந்த புதிய சபாநாயகர் வந்து தலைமையை ஏற்கலாம். அடுத்து மசோதாவை வந்து நிதி மசோதாவா இல்லாட்டி சாதா மசோதாவா இல்லை தீர்மானிக்க அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்கு. இவர் இல்லாட்டி இவருடைய பணிகளை யார் செய்யலாம்னா துணை சபாநாயகர் வந்து செய்யலாம். அது 16வது கொஸ்டின், பட்ஜெட் கூட்டத்தொடர் எந்த மாதம் நடைபெறும்னா பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் நடைபெறும். அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர் எப்போ நடைபெறும்னா ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும். அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். அது 17வது கொஸ்டின், மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட எவற்றுக்கு அதிகாரம் இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு, மாநிலங்களோட எல்லைகளை அமைச்சி அமைத்து எவற்றுக்கு அதிகாரம் இருக்குது நாடாளுமன்றம். அது 18, இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை செய்ததுன்னா சட்டப்பிரிவு 76 யாரை நியமிக்க வழிவகை செய்தது, இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர். அடுத்து குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுறார். யார், இந்திய அரசு தலைமை வழக்கில் யாரால் நியமனம் செய்யப்படுறாருன்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவையான தகுதி எல்லாமே இவருக்கு வந்து இருக்கணும். அடுத்து குடியரசுத் தலைவரை வந்து இவர் வந்து இவர் பதவி விலகணும் யார்கிட்ட, அவர் வந்து பதவி விலக கடிதம் அளிக்கணும்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் பதவி விலக கடிதம் வந்து அளிக்கணும். அதுக்கடுத்து நாடாளுமன்றத்தோட இரு கூட்டத்திலையும் எந்த ஒரு கூட்டுக்குழு கூடுதலையும் இவருக்கு வந்து வாக்களிக்க உரிமை வந்து கிடையாது. ஆனால் வந்து இவர் வந்து உறுப்பினராக இடம்பெற்றிருப்பாங்க, அந்த உறுப்பினருக்கு எவ்வளோ ஊதியம் தராங்களோ அதே ஊதியம் தான் இவங்களுக்கும் வழங்கப்படும். ஆனால் இவருக்கு வந்து வாக்களிக்கும் உரிமை கிடையாது, யாருக்கு, இந்திய வழக்குரைஞர் நீதிபதி. அதுக்கடுத்து குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பது எதுனா நீதித்துறை. நீதித்துறை தான் குடிமக்களோட உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பது. அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவல் அது எப்படி சொல்லி எது அழைக்கப்படுதுன்னா உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலன்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 20வது கொஸ்டின், புதுதில்லியில் அமைந்துள்ள உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28 தொடங்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குன்னா புதுதில்லியாக இருக்குது. எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1950 ஜனவரி 28 அதுக்கடுத்து அப்போ வந்து துவங்கப்பட்டப்போ முதல்ல எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்கன்னா தலைமை நீதிபதி உட்பட மொத்தமே 8 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னா தலைமை நீதிபதி உட்பட எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா எத்தனை நீதிபதிகள் இருக்காங்கன்னா 34 நீதிபதிகள் வந்து இருக்காங்க. அடுத்து 21வது கொஸ்டின், இந்திய அரசட்டம் ஆண்டு எப்போனா 1935. அடுத்து 22, உச்சநீதிமன்ற நீதிபதி பற்றி பார்க்க போகிறோம். உச்சநீதிமன்ற நீதிபதி யாரால் நியமிக்கப்படுதாங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுதாங்க. இவங்க வந்து 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிஞ்சிருக்க வேண்டும். யார், உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்க தகுதி எதுனா 5 ஆண்டுகள் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து 10 ஆண்டுகள் வந்து உயர் நீதிமன்ற வழக்குரைஞராக இருந்திருக்க வேண்டும். அதுக்கடுத்து இவங்களோட பதவிக்காலம் எப்படின்னா 5 ஆண்டுகள் வந்து 65 வயது வரைக்கும் வந்து இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி பதவியில் வந்து இருப்பாங்க, 65 வயது வரை. அடுத்து 23வது கொஸ்டின், நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எதுனா உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் தான் நாட்டோட இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் எதுக்கு இருக்குன்னா உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு சட்டத்தினை வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது, உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.